என்ன தெரியுதா, போன நவம்பர் மாசம் மாநகராட்சி சுகாதார தூதுவரா உங்க எல்லார்கிட்டையும் விழிப்புணர்வு செஞ்சோமே, ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? சரி பரவாயில்ல, இப்ப இந்த நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும். ஆனா உங்கள சில பேர் பண்றது குழந்தைகளாகிய எங்க எல்லோரோட எதிர்காலத்தை பாதிச்சிருமோன்னு பயமா இருக்கு. எங்க எதிர்காலம் என்ன உங்களுக்கு கிள்ளுக்கீரையா? இப்ப எங்க பார்த்தாலும் கொரோனா கொரோனான்ற உயிர்கொல்லி வைரஸ் உலகத்தையே ஆட்டி படைக்குது. இந்த நிமிஷம் வர இதுக்கு மருந்து கிடையாது. இது காத்து வழியா பரவாது, ஆனா காத்தை விட மனுஷங்க மூலமா ஜெட் வேகத்துல பரவும். இந்தியா இன்னொரு இத்தாலியா மாறிடக்கூடாதுன்னு எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க. பள்ளிக்கூடங்கள் இல்ல, கோயில் இல்ல, சர்ச் இல்ல, மசூதி இல்ல, வேலை இல்ல, ஏன் பஸ் ட்ரெயின் எதுவுமே இல்ல. உலகமே வீட்டுல அடங்கி கிடக்குது. நம்ம அரசாங்கத்தோட பேச்சு கேட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் என்ன பைத்தியக்காரங்க நினைச்சிட்டீங்களா? மருத்துவர்கள், நர்ஸுகள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி பணியாளர்கள், காவலர்கள் எல்லாம் இரவு பகல நமக்காக தன்னோட உயிரை பணைய வச்சு போராடிட்டு இருக்காங்க. பிரதமர், முதல்வர், அமைச்சர்கள், அதிகாரிகள், காவல்துறை இவங்க எல்லாரும் எவ்வளவு சொல்லியும் நீங்க ரோட் ரோடா சுத்துறதும் தெரு தெருவா சுத்துறதும் வீட்டுல இருக்க எங்க எல்லாரோட உயிரை எடுக்கத்தானே. கொரோனா வைரஸ் என்ன வானத்திலேயே இருக்கு, வீதியில பொறுப்பு இல்லாம சுத்துற ஒவ்வொரு முட்டாள்தான் உண்மையான கொரோனா வைரஸ். அடுத்த தலைமுறைகளான நாங்க வாழணும். சைலன்ட் கில்லர் வைரஸ் மாறி கொரோனா வைரஸ பரப்பி வீதியில சுத்துற உங்களையும் வீட்டுல இருக்க எங்களையும் தயவு செய்து கொண்டுடாதீங்க. குழந்தைகளாகிய நாங்க கையெடுத்து கும்பிடுறோம். ஒட்டுமொத்த அரசாங்கமே நமக்காக நம்மளை காப்பாத்து டே அண்ட் நைட் உழைச்சிட்டு இருக்காங்க. நம்ம முதல்வர் சொல்ற மாதிரி விழித்திருப்போம், விலகியே இருப்போம், வீட்டிலேயே இருப்போம். இது குழந்தைகளாகிய எங்களுக்காக, உங்களுக்காக, நாட்டுக்காக, நாளைக்காக.